Hi friends, welcome to Craft New Channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். ஸோ தம்பிளின் பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபெவி கம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர் கம்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, நம்ம மளிகை கடையிலே கிடைக்கும் இந்த மாதிரி கம். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு மூணு கம் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் தானே அந்த கம்மை, அதனால் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கலருக்காக தான் அது. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட்டர் பண்ணணும். ஸோ ஸ்லைம் பண்ணணும்னா நமக்கு வந்து ஆக்டிவேட்டர் வந்து தேவை. ஸோ ஆக்டிவேட்டர் பண்ணுறதுக்கு பொராக்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏரியல் பவுடர் எடுத்துக்கோங்க. ஏரியல் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அதனால தான் நான் வந்து ஏரியல் எடுக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு ஏரியிலே எடுக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் வந்து சேலஞ்ச் பவுடர் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி, நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு. ஸோ அந்த அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இப்போ நான் இந்த ஆக்டிவேட்டர், அதாவது நம்ம இந்த இது ஏரியல் பவுடரும் உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா சூடாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது ரெண்டுத்தோட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்டிவேட்டர் வந்து ரியலாக ஒர்க் அவுட் ஆகும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு, அது சீக்கிரம் கரையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து இப்போது இந்த ஃபெவி கம்மை தான் எடுத்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, பட் இதோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் பண்ணுறேன், அதனால தான் ரெண்டு கம் எடுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு டப்பா ஊற்றிட்டேன். நான் நிறைய டைம் வந்து இதை செஞ்சு பார்த்துருக்கேன், இந்த கம், அதாவது இந்த ஸ்லைமு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஊற்றில் ஃபுல்லாக நான் வந்து ஒன்றரை அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன், அதிலே பாதி தான் ஊற்றுனேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த ஸ்லை, அதாவது நம்ம ஊற்றி வச்சுருக்க கம் கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டிங்கனாலே போதும், நமக்கு நல்லா டார்க்காக கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா செம்ம டார்க்காக கிடச்சிது, நமக்கு ஸ்லைம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ல. இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவேட்டர் வந்து ஊற்றிட்டேன். ஸோ ஸ்பூன்லாம் நான் எடுத்து மெஷர் பண்ணலை, அப்படியே எடுத்து ஊற்றுனேன். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த சோப்பு தூள் இருக்கும் பார்த்திங்களா, லைட்டாக கரைஞ்சிருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றினோடனே நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நம்ம வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ மட்டும்தான் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம அவசரப்பட்டுட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவேணா, ஸ்கிப் பண்ணவும் வேணாம். ஸோ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். நல்லா பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா ஆக்டிவேட்டருமே நான் ஊற்றிட்டேன். ஸோ ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருந்தது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகி வர ஆரம்பிச்சுது. நானுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் இந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நான் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஸ்லைம் வந்து வந்துடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் அதிகமாக நான் ஒன்றரை அளவுக்கு நான் வந்து க்ளூ போட்டிருக்கேன், ஒன்றரை டப்பா அளவுக்கு க்ளூ போட்டிருக்கேன்ல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா, கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சுது. நம்ம போட்ட அந்த ஏரியல் அந்த பவுடர், அதாவது ஆக்டிவேட்டர் தண்ணி தனியாகவும் நம்மளோட ஸ்லைம் வந்து தனியாகவும் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்டிவேட்டர் பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்லைம் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வந்துச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, சரி இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம், எடுத்து நம்ம வந்து கையில் எடுத்து பார்க்கலாம் தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோம். பர்ஃபெக்டாக வந்தது நம்மளோட ஸ்லைமு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர் வந்து காம்பினேஷன் நல்லா இருந்தது. கலர் வந்து ப்ளூ கலர் இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கீழே ஒரு பவுல் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நான் தண்ணியை மட்டும் தனியாக இருத்துட்டேன். ஸோ தண்ணி தனியாக எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லைம் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, நம்ம கையிலலாம் ஒட்டலை. ஸோ அந்த பெயிண்ட் மட்டும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டப்பாவில் இருந்த மட்டும் என் கையில் லைட்டாக ஒட்டுச்சு, மற்றபடி நமக்கு வந்து எதுவுமே அந்த கையிலலாம் ஒட்டலை. ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஸ்லைம் வந்து கையில் ஒட்டாது. தண்ணி நீங்கள் கரெக்டாக புளியிலேனா மட்டும்தான் நம்ம கையில் வந்து ஒட்டும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை ஆகிட்டே வர மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஏதாவது ஏர் டைட் பாக்ஸில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நார்மலாக நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ நான் இது வந்து கையில் போட்டு விளையாண்டு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தரையில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஸ்லைம் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தரையில் அப்படி தான் படரும். அதே மாதிரியே வந்து நல்லா தரையில் போட்டோன்னே அப்படி விரிஞ்சிட்டே இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைம் பொறுத்தவரையிலும் நம்மளோட ஜெல்லி ஸ்லைம் மாதிரி தான், அது ரொம்ப தூரம் இழுத்து விளையாட முடியாது. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளையாடலாம். இந்த மாதிரி தரையில் போட்டோம்னா நமக்கு நல்லா விரியும். ஸோ இந்த ஸ்லைம் பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்குமே சரி, கையில் வச்சுருக்கிறதுக்குமே சரி, நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணினேன். அந்தளவுக்கு க்ளூ போட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக தான் இந்த ஸ்லைம் வந்து வந்திருக்கு. ஸோ நல்லா கையில் வச்சு நம்ம பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விளையாடலாம். ஸ்லைம் பொறுத்தவரை நல்லா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் போதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்லைம் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த சிம்பிளான மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆச்சுருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.